விரைவு செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வடக்கணந்தலில் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர்கள் விடுதி மற்றும் கச்சிராயபாளையம் பிற்படுத்தப்பட்ட மாணவியர்கள் விடுதியில் உணவு தரம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பி என் ஸ்ரீதர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாணவர்கள் தினசரி பள்ளிக்கு செல்கிறார்களா என்பது குறித்து கேட்டறிந்து விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து பதிவேடுகளை ஆய்வு செய்தார். அரசு அறிவித்துள்ள அட்டவணையின்படி உணவு வழங்கப்படுகிறதா என்பது குறித்து மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டறிந்தார். கழிவறை மற்றும் விடுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். உதகையில் தானியங்கி குடிநீர் விநியோகிக்கும் இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் எஸ் பி அம்ரித் ஆய்வு நடத்தினார். கோடை சீசனையொட்டி நீலகிரி மாவட்டம் வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் எடுத்து வர தடை உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரம் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 70 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி குடிநீர் விநியோகம் இயந்திரங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு நடத்தினார். ஏடிசி பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள தண்ணீர் ஏடிஎம்களை ஆய்வு செய்து குடிநீர் பாதுகாப்பானதாகவும் சுத்தமானதாகவும் உள்ளதா என்பதை ஆட்சியர் பருகி ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலய சாலையில் கனரக வாகனங்களுக்கு எப்பொழுதும் அனுமதி இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு மேல் பாஸ் வாங்கிய உள்ளூர் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். புலிகள் காப்பக சரணாலயம் வழியாக செல்லும் மைசூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரங்களில் வாகன போக்குவரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்கப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் 12 சக்கரங்களுக்கு மேலுள்ள வாகனங்களுக்கும் 16.2 டன்னுக்கு மேல் எடையுள்ள வாகனங்களுக்கும் இந்த சாலையில் எப்பொழுதும் அனுமதி இல்லை என உத்தரவிட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தரங்கம்பாடி மீனவர்கள் 4 பேர் சொந்த ஊர் வந்து சேர்ந்தனர். தமிழக மீனவர்கள் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினரால் 32 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். அவர்களை இலங்கை அரசு விடுதலை செய்தது. அதில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவைச் சேர்ந்த ஐயப்பன், ஆறுமுகசாமி, கவியரசன், நவீன்குமார் ஆகிய 4 மீனவர்கள் சொந்த ஊர் திரும்பினர். தமிழக அரசு திருநங்கைகளுக்கான நலவாரியத்தை செயல்படுத்தி பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருவதாக தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அருணா தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூத்தாண்டவர் திருவிழா இந்த ஆண்டு பக்தர்களுடன் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். முக்கிய நிகழ்வாக வரும் 19ஆம் தேதி திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றும் அவர் கூறினார். மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று மாலை தொடங்கி இரவு வரை நடைபெற்றது. தேரில் ருக்மணி, சத்தியபாமா தாயார்கள் சமேதரமாக ராஜகோபாலசுவாமி எழுந்தருளினார். கோயிலின் 4 வீதிகள் வழியாக மாணவர்கள் மற்றும் பக்தர்கள் கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். கழிவுநீர் கால்வாய்கள் கவனிக்கப்படாமலோ அல்லது மூடி சேதமடைந்திருந்தாலோ அதை உடனடியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழன்பன் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தை சுற்றி சேதமடைந்த கழிவுநீர் கால்வாய்களை சரி செய்ய உத்தரவிடப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் நிறைவேற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு, சென்னை என்எஸ்சி போஸ் ஆலையில் உள்ள சிறு கடைக்காரர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக தற்காலிக கழிப்பறை வைக்கலாம் என்றும் தற்காலிக கழிப்பறையை அமைப்பதற்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்யலாம் என தெரிவித்தனர்.